ஹாய், இப்போது ஆஃபரோட செகண்ட் பார்ட் இது. நம்ம ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஆக்டில் ஆஃபரை பற்றி பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் செஷனில். இது ரெண்டாவது செஷன். இதில் கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபரை பற்றி பார்க்கலாம், எந்த மாதிரியெல்லாம் ஆஃபர் இருக்கலாம். ஆஃபர் வந்து மேபி எக்ஸ்ப்ரெஸ் ஆர் இம்ப்ளைட். ஃபஸ்ட்டு செஷன்லேயே பார்த்தோம், ஆஃபர் மேபி எக்ஸ்ப்ரெஸ் ஆர் இம்ப்ளைட். பையில் கான்டாக்ட்டு அடுத்தவன் இப்படி ஒரு ஆஃபர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பஸ்ஸு போகுது, பஸ்ஸோட போர்டு எழுதியிருக்கு. போர்டு எழுதியிருக்குன்னா அதை பார்த்துட்டு என்ன செய்யணும், இது இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு, நம்ம பணம் கொடுத்தா இதில் போனால் அவனுக்கு என்ன ஆஃபர், பஸ்ஸு டிக்கெட்டை கொடுத்தா நான் கொண்டு போய் அந்த ஊரில் கொண்டு போய் கொடுக்கங்கிறது. பை ஹீஸ் கான்டாக்ட் ஹீஸ் மேக்கிங் தட் ஆஃபர். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ். எக்ஸ்ப்ரெஸ்னு சொன்னால் ஒருத்தனுக்கு லெட்ரு கொடுக்குறது, நான் இப்படி இதை செய்தேன் நீ அதை செய்தியா அப்படின்னு. நான் என் வீடை உனக்கு 10 லட்சத்துக்கு விற்க, நீ அதுக்கு நீ வாங்கி கெடுதியா, 10 லட்சம் தந்தால் எனக்கு வீட்டை எழுதி தராங்கிறது சொல்லுது அது. அடுத்தது ஜென்ரல் ஆஃபர் அண்டு ஸ்பெசிஃபிக் ஆஃபர். ஜென்ரல் ஆஃபருங்கிறது என்னன்னு சொன்னேன், ஃபஸ்ட்டில் ஸ்பெசிஃபிக் ஆஃபர் பார்ப்போம். ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னால் என்னன்னா, ஏ பிக்கு சொல்லுதான் இந்த வீடு உனக்கு 10 லட்சத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் ஆஃபர், ஒன்லி பி கேன் அக்செப்ட். யாருக்கு அந்த ஆஃபர் போதோ அவங்க மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும், தேர்ட் பார்ட்டி போயிட்டு அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக் ஆஃபர் டு தட் இண்டிவிஜுவல். அது பிறகு அது இல்லாமல் வேறு ஒன்று இருக்குது, ஜென்ரல் ஆஃபர். இட் இஸ் அ ஆஃபர் இஸ் அ பப்ளிக் அட் லார்ஜ், யார் வேணாலும் செய்யலாம். என் மகளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தார். பழைய கேஸ் 18th century வீக்ஸ் அண்ட் டேப்லாட்னு டைபால்டு, அவர் இப்படி கல்யாணம் முடிச்ச நான் பணம் தரேன் அப்படின்னு சொன்னார். கேஸு அது அவர் கொடுக்கல, அது கேஸு போயில என்ன சொல்லிட்டாங்க, ஆஃபர்லாம் அப்படி கொடுக்க முடியாது, ஆஃபர் ஷுட் பி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொன்னாங்க. பட் சப்சக்வெண்ட்லி அதெல்லாம் மாறிட்டு ஆஃபர் கேன் நீட் நாட் பி ஸ்பெசிஃபிக்கா கேன் பி ஆஃபர் டு பப்ளிக். உதாரணத்துக்கு ஒரு நாயை கண்டுபிடிச்சேன், நம்ம ஏற்கனவே ஒரு கேஸ் பார்த்தோம், நாயை கண்டுபிடிச்சா பணம் கொடுக்கன்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கான், திஸ் இஸ் அன் ஆஃபர் டு தி பப்ளிக், ஜெனரல் ஆஃபர். யார் யார் நாயை கொண்டு யாருக்குன்னு இல்லை, யார் வேணாலும் அவன் நாயை தேடி கண்டுபிடிக்கலாம், கொண்டு போய் கொடுக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு பேர் ஜென்ரல் ஆஃபர். இட் இஸ் அ ஆஃபர் டு தி ஜென்ரல் பப்ளிக், யார் வேணாலும் செய்யலாம், ப்ரொவைடட் தே அக்செப்ட் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி ஆஃபர். என்ன டேர்ம்ஸு, நாயை கண்டுபிடிக்கணும் அதை டேர்ம்ஸு. அதுக்கு அவர் என்ன செய்தார், ரிவார்டு கொடுக்காரு. அப்போ நாயை தேடி யாரெல்லாம் போகிறாங்களோ அவன்லாம் தே ஆர் டெய்ம்டு டு ஹாவ் அக்செப்டட் தி ஆஃபர். அதெல்லாம் அப்போ இதில் ரொம்ப ஃபேமஸான கேஸு, இது அடிக்கடி கேட்கக்கூடியது, கார்லில் வர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி. கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனிங்கவங்க ஒரு மெடிசின் தயாரிக்காங்க. அவனுக்கு ஏன் மெடிசன் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு காய்ச்சல் வராது, இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ அப்படிங்க அந்த காலத்தில் உள்ள காய்ச்சல், இதை போட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கிடையாது, அப்படி வந்துட்டுனா உங்களுக்கு 100 பவுன்ஸ் ஸ்டெர்லிங் ரிவார்டு. இப்படி ரிவார்டு கொடுக்கறதுக்காகவே நாங்கள் எங்களோட உண்மையாக நாங்கள் சொல்லுவோங்க தெரிவிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் 1000 பவுன்ஸ் ஸ்டெர்லிங் அலையன்ஸ் பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. மிஸ்ஸஸ் கார்லிக்குங்க அவங்க என்ன செய்தாங்க, வாங்கிட்டாங்க, மருந்தை வாங்கி உபயோகிச்சாங்க, ஆனாலும் வந்துட்டு அவங்க அந்த 100 பவுன்ஸ் ஸ்டெர்லிங்காக கேஸ் கொடுத்தாங்க. அப்போ கோர்ட்டில் போகையில் அவன் சொல்லுதான், இது வந்து நான் ஆஃபர் கொடுத்தேன், அவங்க அக்செப்டன்ஸ் எல்லாம் எனக்கு தரல, இதில் கன்சிடரேஷன் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அ இன்விடேஷன் இஸ் அ ஆஃபர் டு தி ஜென்ரல் பப்ளிக், எல்லாருக்கும் நீ பொதுவாக அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்க. அவன் வந்துட்ட மருந்து வகையை வாங்கியாச்சுன்னா தட் பிகம்ஸ் ஏ கன்சிடரேஷன். அவன் அவனோட உன்னோட மருந்துகளை நீ சொன்ன மாதிரி உபயோகிக்க ஆரம்பிச்சான்னா தட் இஸ் டீம் டு ஹவ் அக்செப்டட் யுவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதுவும் போக நீ ஒரு 1000 பவுன்ஸ் ஸ்டெர்லிங் போட்ட அலையன்ஸ் பங்களன் வர சொல்லியிருக்க, அதனால் நீ வந்து இதை சாதாரணப்படுத்திருக்கல, யூ டுக் இட் சீரியஸ்லி, அதனால் தேர் இஸ் ஏ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுதாங்க. இது ஒரு டைப் கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபர். அடுத்து ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் ஆஃபரில் என்ன வரும்னா கிராஸ் ஆஃபர். கிராஸ் ஆஃபர்னா என்னன்னு சொன்னால், அவங்க சொன்னது தெரியாமல் இவனும் இவன் சொன்னது தெரியாமல் ஆஃபர் கொடுக்காங்க. ஒரு வீட்டு ஏ வச்சுருக்கான், அதை விற்க அப்படின்னு சொல்லி லெட்ரு கொடுக்கான், இன்னொருத்தர் அதை வாங்குதான்னு லெட்ரு கொடுக்க, ரெண்டு பேர் கொடுத்த லெட்டரும் சேம் டேயில் போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வை, தட் இஸ் எ கிராஸ் ஆஃபர். ஹீ இஸ் மேக்கிங் அன் ஆஃபர் வித்தவுட் நோயிங் தட் அதர் பர்சன் இஸ் மேக்கிங் அன் ஆஃபர். அந்த ஆஃபர் வந்த பிறகு இவன் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தென் இட் இஸ் அன் அக்செப்டன்ஸ். பட் ஹியர் 2 பர்சன்ஸ் ஆர் மேக்கிங் ஆஃபர் சைமல்டேனியஸ்லி, அதுதான் கிராஸ் ஆஃபர்னு சொல்லுது.
அடுத்து அப்பல கவுண்டர் ஆஃபர். கவுண்டர் ஆஃபர்னு சொன்னால் ஒருத்தன் ஆஃபர் கொடுத்தான்னா அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் இவன் புதுசாக ஒன்று சொன்னான்னா தட் இஸ் ஏ கவுண்டர் ஆஃபர். உதாரணத்துக்கு ஒரு வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் விற்கேன் அப்படின்னு சொல்லுதான், அவன் அடுத்தவன் என்ன சொல்லுதான், இல்லை நான் 9க்கு நான் வாங்கிக்கிடுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் ஹீ இஸ் மேக்கிங் ஏ கவுண்டர் ஆஃபர். ஒரு கவுண்டர் ஆஃபர் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்த ப்ரீவியஸ் ஆஃபர் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு, அந்த 10 லட்சத்துக்கு உள்ள ஆஃபர் கேன்சல் ஆகி போயிடுது. இவன் 9 சொல்லி 9 லட்சத்துக்கு தா அப்படின்னு கேட்கான், தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி சரி, நீ சொன்ன 10க்கே நான் தாரேன்னு சொன்னாலுமே ஹீ இஸ் நாட் பவுண்ட் பை ஹிஸ் ஆஃபர். ஏன்னு சொன்னால் இவர் என்றைக்கு 9னு கவுண்டர் ஆஃபர் கொடுத்தானோ அன்னைக்கே 10 லட்சத்தோட ஆஃபர் வேலிட் இல்லை. இது ஒரு கேஸு, ஹைடு வர்சஸ் ரெஞ்ச். என்னென்னா, முதல்ல ஒரு 1200 பவுண்ட்ஸ் இல்லைங்க இடத்த வாங்கிக்கோன்னா இவன் முடியாதுன்ட்டான். சரி 1000க்கு வாங்கிக்கோ அப்படின்னு ரெண்டாவது ஆஃபர், ரெண்டாவது யார் விற்கவனே 1000க்கு வாங்கிக்கோன், அவனே ஒரு 200 பவுண்ட்ஸ் இல்லையும் குறைச்சிட்டான், 1000க்கு வாங்கிக்கோணும். இவன் முடியாது, 950 வாங்கிக்கிடுவேன் அப்படின்னா அவன் 950 தரலன்னு போயிட்டான். அதுக்கு பின்னால் இவன் இல்லை நான் 1000க்கு வாங்கிக்கிட்டு தான் தா அப்படின்னு சொன்னால் அவன் முடியாது அப்படின்னு சொன்னான். இவன் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஏன்னா என்கிட்ட 1000 தானே கேட்டேன், 1000 நான் தாரேன்னு சொன்னது தானே அப்படின்னு சொன்னால், இல்லை ஒன்ஸ் யூ மேக் த ஆஃபர் ஃபார் 950, நீ என்றைக்கு 950க்கு புதுசாக ஆஃபர் கொடுத்தியோ அப்போ ப்ரீவியஸ் ஆஃபர் கேன்சல் ஆகிட்டு அதுக்கு நீ வந்து புது கவுண்டர் ஆஃபர் கொடுத்த பிறகு ஒரு அக்செப்டன்ஸு கொடுக்க முடியாது, தேர் இஸ் நோ வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு தீர்ப்பாயிருக்கு. இது போக அடுத்து இன்விடேஷன் டு ஆஃபர்னா என்னன்னு பார்ப்போம். இன்விடேஷன் டு ஆஃபர், ஒரு ஆஃபர், ஏ கையில் வீடு வச்சுருக்கான் விற்கணும்னு நினைக்கான், வீட்டை போய் சொல்லுதான், தட் இஸ் ஹீ இஸ் மேக்கிங் அன் ஆஃபர். ஏ வீட்டை என்ன செய்தார், விற்க ஒரு ஆள்கிட்ட சொன்னால் நடக்காது, நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டார். பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாருனா ஹீ இஸ் நாட் மேக்கிங் அன் ஆஃபர், அவன் யாருக்கு ஆஃபர் கொடுக்கான், இட் இஸ் நாட் அன் ஆஃபர் டு எனிபடி. இப்போ இவன் ஆஃபர் பண்ணுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மை ஹவுஸ் இஸ் ஃபார் சேல் ஃபார் 10,000 அப்படின்னு சொன்னால், இஃப் வி கன்சிடர் திஸ் அன் ஆஃபர் 10 லட்சம் அப்படின்னு சொன்னால், தேர் மே பி 100 பீப்புள் அக்செப்டிங் த ஆஃபர். அப்போ ஒரு ஆஃபரும் 100 அக்செப்டன்ஸும் இருக்கும். அப்போ ஒரு ஆஃபருக்கு எப்படி 100 இருக்க முடியும், அப்போ 100 கான்ட்ராக்ட் அவனுக்கு கையில் ஒரு வீடு தான் இருக்குது விற்கிறதுக்கு, என்ன செய்ய முடியும். அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் ஏ இன்விடேஷன் டு ஆஃபர். அப்போ இவர் சொல்லுதவர் என்ன சொல்லுதாரு, என் வீடு வேணுங்கவங்கலாம் எனக்கு நீங்கள் ஆஃபர் கொடுங்க, இட் இஸ் மை ரைட் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் இட் அப்படின்னு சொல்லுது. அதுதான் இன்விடேஷன் டு ஆஃபர். இன்விடேஷன் டு ஆஃபரில் கரெக்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சாங்கன்னா ஒரே அளவு கொடுப்பாங்க. இன்விடேஷன் டு ஆஃபரில் என்ன ஆகுது, இட் இஸ் ஹீ இஸ் மேக்கிங் ஏ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் மேக்கிங், அதை பொதுவான ஒரு அவனுடைய எண்ணத்தை சொல்லுவான் பொதுவாக, எனக்கு இந்த வீடை விற்கணும் போல் இருக்குது, யாராவது வேணும்னா வந்து வாங்கிக்கோ, அதுதான். இதில் டேர்ம்ஸ் ஒன்றும் ஆகலை. ஆஃபரில் வரும்போது அவங்க டேர்ம்ஸுமாக வருவாங்க, இந்த வீடை நான் 20 லட்சத்துக்கு வாங்கிக்கிட்டுதான், இந்த வீடை நான் 30 லட்சத்துக்கு வாங்கிக்கிட்டுதான்னு ஒவ்வொருத்தரும் வராங்க. தேட் தே ஆர் மேக்கிங் ஆஃபர். இவன் பண்ணது வந்து இன்விடேஷன் டு ஆஃபர். ஹோட்டலில் இருக்குது, ஹோட்டலில் மெனு கார்டு தராங்க, மெனு கார்டில் 30 ஐட்டம் எழுதியிருக்கோம், நீ அதை 30 ஐட்டத்தில் நம்ம 3வது ஐட்டத்தை டிக்கெட்ஸில் இதை கொண்டு வா அப்படின்னு சொன்னால், யூ ஆர் மேக்கிங் அன் ஆஃபர் டு சப்ளை திஸ் 3rd item, யூ பிரிங் மீ, அது அவன்கிட்ட இருக்காது, ஸ்டாக் இருக்காது. அதனால் அந்த மாதிரி இது என்ன, தட் இஸ் அ இன்விடேஷன் டு ஆஃபர். இந்த 10ல கொண்டு வந்து கொடுக்கான், யூ ஹாவ் டு மேக் அன் ஆஃபர், இட் இஸ் ஈஸ் அ ரைட் டு அக்செப்ட் ஆர் நாட். இந்த 3வது ஐட்டம் வேணும்னா இந்த பர்சன் ஹூ இஸ் சிட்டிங் அட் த டேபிள் இஸ் மேக்கிங் அன் ஆஃபர். யார் உட்காந்துருக்கானோ அவன் தான் ஆஃபர் கொடுக்கான், ஹோட்டல்காரன் ஆஃபர் கொடுக்கல. ஹோட்டல்காரன் கொடுக்க மெனு கார்டு இஸ் அ இன்விடேஷன் டு ஆஃபர். இவன் ஹோட்டலில் இருக்கவன் இந்த 3வது ஐட்டம் எனக்கு வேணும், ஹீ இஸ் மேக்கிங் அன் ஆஃபர். த அதர் பர்சன் ஹோட்டல் பர்சன் 3வது ஐட்டம் ஸ்டாக் இல்லை, தென் த ஹீ சேஞ்சஸ் தட், எனக்கு இந்த 5வது ஐட்டம் தான், ஓகே இட் இஸ் த தென் ஒன்லி தேர் இஸ் அன் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். மெனு கார்டு, ஹோட்டல் மெனு கார்டு, ப்ராஸ்பெக்டஸ், இது போல் உள்ளதெல்லாம் என்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம்னா, இதெல்லாம் இன்விடேஷன் டு ஆஃபர். ஹூ இஸ் மேக்கிங் த அதர் ஆஃபர் இஸ் த பர்சன் ஹூ இஸ் சீயிங் அண்ட் ரெஸ்பாண்டிங். உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டில் டெண்டர் கொடுக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு 100 மூட அரிசி வேணும், கவர்மெண்ட் கேன் நாட் கோ அண்ட் டு த மார்க்கெட் அண்ட் பை, அவனுக்கு போயிட்டு வாங்க முடியாது. அவன் என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டு நீ
யார் 100 மூட அரிசி இருக்கோ என்கிட்ட வந்து உன் விலையை சொல்லுன்னு. அப்போது பை அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் டெண்டர் ஹீ இஸ் மேக்கிங் அன் ஆஃபர், இன்விடேஷன் டு ஆஃபர், ஹீ இஸ் இன் மேக்கிங் அன் இன்விடேஷன், ஹூ அவர் ஹேவிங் 100 பேக்ஸ் ஆஃப் ரைஸ் கேன் கம் டு மீ வித் யுவர் ப்ரைஸ். அப்போ அது இன்விடேஷன், டெண்டர் வந்து இன்விடேஷன் டு. அதே போல் தான் ஏலம் விடுதாங்க, தட் இஸ் ஆல்சோ இன்விடேஷன் டு ஆஃபர். ஹூ அவர் மேக்கிங் த பிட், யார் ஹையஸ்ட் பிட்டோ ஹீ இஸ் மேக்கிங் தி ஆஃபர். அதெல்லாம் இதுதான் இன்விடேஷன் டு ஆஃபர். நெக்ஸ்ட்டு ஆஃபருக்கும் இன்விடேஷனுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால் இந்த ஆஃபருங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இன்விடேஷனுங்கிறத இன்விடேஷன் டு ஆஃபர் இஸ் நாட் டிஃபைன்டு. ஆஃபர் தான் கான்ட்ராக்டில் ப்ரிமினரி ஸ்டேஜ், ஒன்ஸ் ஆஃபர் இஸ் அக்செப்டட் இட் பிகம்ஸ் எ அக்ரிமெண்ட்டு, தென் அகெயின் கான்ட்ராக்டு. பட் இன்விடேஷன் டு ஆஃபர் அந்த ப்ரிலிமினரி திங்குக்கும் முன்னால் உள்ள ஒரு விஷயம். அடுத்து ஏலத்தை பற்றி பார்க்கலாம். ஆக்ஷனு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஆக்ஷன் இஸ் அ இன்விடேஷன் டு ஆஃபர். ஒரு ஏலத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் அன் இன்விடேஷன் டு ஆஃபர். அதில் வந்து உட்கார்ந்து இருக்கவன் மேக்கிங் எ பிட் மீன்ஸ் ஹீ இஸ் மேக்கிங் அன் ஆஃபர். ஒன்ஸ் தே சே தட் திஸ் இஸ் த தேர்ட் பில் ஃபார் திஸ் பிட், அவன் பெல் அடித்தாச்சு அப்படின்னு சொன்னால், ஆஃப் உன் ஏலத்தில் உன் பிட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் தட் இஸ் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் மேபி பை வேர்டு, இது ஒரு தரம் ரெண்டு தரம் மூணாவது தரம்னு சொல்லலாம், இல்லாட்ட பெல் அடிக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அக்செப்டன்ஸ் எப்போ ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஆக்ஷன் நடத்துனவன் ஏலம் நடத்துனவங்க மூணு தரம் முடிஞ்சு போச்சு, அதுதான் அக்செப்டன்ஸ். அப்படியே இருக்குது. இப்போது இதில் சில விஷயம் இருக்குது. வெதர் ஆக்ஷனர் கேன் வித்ட்ரா த ஆர்டிக்கிள் ஃப்ரம் த சேல், சேலுக்குன்னு வச்சாச்சு எடுத்துக்கலாமா, எடுத்துக்கிடலாம். ஏன்னு சொன்னால் சேல்னு வைக்கிறது இட் இஸ் ஓன்லி இன்விடேஷன் டு ஆஃபர் தான், எனி டைம் ஈஸ் நாட் மேக்கிங் அன் ஆஃபர். என்கிட்ட ஒரு பழைய சேர் இருக்குது, பழைய 15 நூற்றாண்டில் உள்ள சேரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா விற்கலாம். அதுக்குள்ள நடுவில் வேறு ஒருத்தர் வந்து அது பழசில்ல புதுசு அப்படின்னு ஏதாவது சொல்லலாம், அந்த ஏதாவது ஒரு ரீசன் மாற்றி போகலாம், அந்த சேலை எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம். எப்படி எதனால் அவனுக்கு எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணான்னு உரிமை கொடுக்காங்க? ஏன்னு சொன்னால் ஹீ இஸ் நாட் மேக்கிங் அன் ஆஃபர், ஹீ இஸ் இன்வைட்டிங் தி ஆஃபர்ஸ். அதான் அதனால் இப்படி இதுக்கு ஒரு கேஸ் இருக்குது, ஹாரிசன் நிக்கர்சன்னு ஒரு கேஸு. அதில் இவர் நான் இதை விற்க போகிறேன் அப்படின்னு ஒரு பொருளை சொல்லிட்டார். அவன் ரொம்ப தூரத்துலேருந்து பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வந்து இறங்கி ஏலத்துக்கு போனால் ஏலம் கேன்சல்டு, அந்த ஐட்டம் வைக்கலை, அது கோர்ட்டு போயிட்டான். உன்னால் எனக்கு இவ்வளவு நஷ்டம் ஆச்சு. இன்னும் அப்போ கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க, ஏலம் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஓன்லி அன் இன்விடேஷன் டு ஆஃபர், அதனால் நீ ஆஃபர் அக்செப்டன்ஸ்னு சொல்ல முடியாது, யூ கேம் ஹியர் டு ஜஸ்ட் மேக் அன் ஆஃபர், அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அவன் பிட்டர் கேன் ரிவோக் த பிட் எனி டைம் பிஃபோர் அக்செப்டன்ஸ். ஜென்ரல் ரூலில் ஆஃபர் அக்செப்டன்ஸ், அக்செப்டன்ஸுக்கு பின்னால் ஆஃபரை கேன்சல் பண்ண முடியாது, அதான் ரூல். அப்போது எனி டைம் பிஃபோர் அக்செப்டன்ஸ் ஆஃபர் கேன் பி கேன்சல்ட். இதே தான் நடக்குது. ஒருத்தன் 10 ரூபா கேட்கான் ஏலத்தில், அடுத்தவன் 20 ரூபா கேட்கான், அடுத்தவன் 30 ரூபா கேட்கான். இந்த 20 ரூபா கேட்டவனோட ஆஃபர் இஸ் கேன்சல்ட் ஒன்ஸ் த அதர் பர்சன் கோட்ஸ் 30 ருபீஸ். அடுத்த பிட்டு வரும்போது ப்ரீவியஸ் ஆஃபர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல்டு. அதே போல் 30 ரூபா கேட்டவன் ஒரு தரம் ரெண்டாவது தரம் மூணுன்னு அவன் மணிக்கு இதுக்கு முன்னால் நிறுத்து என்னோட ஆஃபரை நான் கேன்சல் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். பிகாஸ் த ஆஃபர் கேன் பி ரிவோக்டு எனி டைம் பிஃபோர் அக்செப்டன்ஸ். அதனால் அதே மாதிரி ஏலம் போடுதவன் ஹீ கேன் ரெஃப்யூஸ் டு நாக் டவுன், அந்த விலைக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏலத்தில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வித் ரிசர்வ், ஒன்று வித்தவுட் ரிசர்வ். வித் ரிசர்வ்னு சொன்னால் நான் ரிசர்வ் பண்ணிக்கிட்டான், அதை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், எனக்குள்ள விலை கிடைக்காட்ட நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு ரிசர்வ் பண்ணிக்கிட்டான். அது வித்தவுட் ரிசர்வ்னு சொன்னால் எந்த விலைக்கு வேணாலும் வித்துருவான். நீ பஸ் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்துருப்பான், சிலர் வந்து ஏலம் போடுவான், என்ன விலைக்குனாலும் கொடுத்துருவான், என்ன விலைக்குனாலும் கொடுத்துருவான்னு மொதல் 4 பொருளை 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கொடுப்பான், மூணாவது தடவை என்ன செய்வான், கொடுக்க மாட்டான். பெரிய விலைக்கு சின்ன பொருளை பெரிய விலைக்கு விற்றுட்டு போயிடுவாங்க, அப்படியே ஏலமெல்லாம் போடுவாங்க, அதே ஏமாத்தணுங்கிறதுக்காகவும் போடுறதும் இருப்பான். வித்தவுட் ரிசர்வ்னு சொன்னால் வந்த விலைக்கு கொடுத்துருவேன், வித்து ரிசர்வ்னு சொன்னால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு விலை வந்தால் கொடுப்பான், இல்லாட்ட
வைக்க வேண்டாம். மினிமம் ப்ரைஸ் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் ஏலம். இப்போ இனி டெண்டரை பற்றி பார்ப்போம். டெண்டருங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொருள் வேணும்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காமல் டெண்டர். டெண்டர் இஸ் அண்ட் இன்விடேஷன் டு ஆஃபர். யார் யார் டெண்டர் டாக்குமெண்ட் வாங்குவானோ அவங்களாம் தே ஆர் மேக்கிங் அன் ஆஃபர். சொன்ன மாதிரி ஒரு 100 மூடு அரிசி வேணும்னு கேட்டாங்க, 100 மூடு அரிசி வேணும்னு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா தட் பிகம்ஸ் அ இன்விடேஷன் டு ஆஃபர். அதில் 4 பேர் என்கிட்ட 100 மூடு அரிசி இருக்குது, நான் உனக்கு தரேன், ஒருத்தர் 50 ரூபாய்க்கு தரேன், ஒருத்தர் 100, ஒருத்தர் 200, ஒருத்தர் 300, ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுவான். அதெல்லாம் 4 ஆஃபர்ஸ் ரிசீவ்டு. இட் இஸ் த ரைட் ஆஃப் த அதர் பர்சன் டு அக்செப்ட். அதில் டெண்டர் டாக்குமெண்ட்டில் என்ன எழுதியிருக்கோ அதே மாதிரி யார் குறைஞ்ச விலை கொடுக்கானோ அவனை வாங்கிட்டான். இல்லாட்டா இந்த குவாலிட்டி இல்லை இந்த குவாலிட்டிங்கனால அதில் டெண்டரில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கோ அதுபடி வாங்குவான். இதில் என்னன்னா கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் அன் இன்விடேஷன் டு ஆஃபர் பை மேக்கிங் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால ஒரு இன்விடேஷன் டு ஆஃபரை கொடுக்காங்க. யாரெல்லாம் டெண்டர் டாக்குமெண்ட் வாங்குதாங்களோ அவங்களாம் ஆஃபர் கொடுக்காங்க. தே ஆர் மேக்கிங் அன் ஆஃபர் டு தி அதர் பர்சன். கவர்மெண்ட்டு அதை அக்செப்ட் பண்ணணும். ஒரு தடவை அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா தட் பிகம்ஸ் அன் அக்ரிமெண்ட். அந்த கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் இந்த டெண்டர் டாக்குமெண்ட் வாங்கினவனுக்கு இந்த ஆஃபர் கொடுத்தவனுக்கு போகாத வரைக்கும் இந்த டெண்டர் கொடுத்தவன் எப்போ வந்தாலும் என் டெண்டர் கேன்சல் பண்ணிக்கோ, என்னோடய டீலிங் வச்சுக்கிறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லுறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு ஆஃபர் எப்போது ரிவோக் பண்ணலான்னு சொன்னால் எனி டைம் பிஃபோர் அக்செப்டன்ஸ். டெண்டரில் எப்போ அக்செப்ட் ஆகுது, இவன் உன்னோட ப்ரைஸ் தான் லோயஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனி டைம் பிஃபோர் அக்செப்டன்ஸு ரிவோக் பண்ணலாம். அப்போது அதே கண்டிஷன் தான் டெண்டரில், டெண்டர் கேன் பி ரிவோக்டு, டெண்டர் ஆஃபர் கேன் பி ரிவோக்டு எனி டைம் பிஃபோர் அக்செப்டன்ஸ். இதுதான் டெண்டர். இந்த டெண்டர்லேயே ஒரு புது விதமான இருக்குது. என்னென்னு சொன்னால் கண்டினியூஸாக ஒரு பொருட்கள் தேவைப்படலாம். அப்போது அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டிங் ஆஃபர் ஆர் கண்டினியூஸ் ஆஃபர். உதாரணத்துக்கு ஹுண்டாய் கம்பெனி இருக்குது, ஹுண்டாய் கம்பெனியில் பொருட்கள் வேண்டி வரும். ஒரு வருஷத்துக்கு இத்தனையும் பொருள் எனக்கு தேவை, இந்த மாடல் இந்த ப்ராடக்ட் எனக்கு தேவை, என்ன விலை தருவேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது சப்ளை பீரியட் இஸ் 1 இயர். 1 இயருக்குள்ளே நான் எப்போல்லாம் கேட்கணுமோ அப்போல்லாம் கொண்டு வந்து தரணும், என்ன ரேட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 10 மேனுஃபேக்சர் இருந்தாங்கன்னா 10 ஸ்மால் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் போய் ரேட்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பப்போ தேவையோ அப்போ ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த மாதத்துக்கு எனக்கு 50,000 யூனிட் வேணும்னு ஒரு ஆர்டர் போகும், அவன் உடனே கொடுக்கணும். இதில் என்ன கண்டிஷன் சொன்னால், ஆஸ் யூஷுவல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காங்க இல்லையா, எனக்கு இந்த பொருள்லாம் வேணும், நீங்கள்லாம் வந்து ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லக்கூடியது இன்விடேஷன் டு ஆஃபர். இவங்கள்லாம் கொடுக்க டாக்குமெண்ட்ஸு ரேட்டு கோட் பண்ணுதாங்க இல்லையா, அதெல்லாம் ஆஃபர். இவங்க எப்போ எனக்கு பொருள் வேணும்னு சொல்லுதாங்களோ தென் ஒன்லி இட் பிகம்ஸ் அன் அக்செப்டன்ஸ். இந்த மாதம் 50,000 யூனிட் வேணும்னு கேட்டாங்கன்னா தென் ஹீஸ் ஆஃபர் இஸ் அக்செப்டட் 50,000 யூனிட்ஸுக்கு. இந்த அதாவது இவங்க கொடுத்துருக்க ஆஃபர் இஸ் ஓப்பன் ஃபார் 1 இயர். அது வரைக்கும் இவன் எப்போ வேணாலும் ஹீ கேன் அக்செப்ட் இட். இது ஆஃபர் கொடுத்தவன் பிஃபோர் அக்செப்டன்ஸ் வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இவன் ஒரு 50,000 யூனிட்டு ஆர்டர் கொடுத்த பிறகு இதை கேன்சல் பண்ண முடியாது. கண்டினியூஸ் ஆஃபர் இஸ் அன் ஆஃபர் ஓப்பன் ஃபார் த பீரியட் அக்ரீட். தட் ஆஃபர் கேன் பி கேன்சல்ட் எனி டைம் பிஃபோர் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் எப்போ நடக்குன்னா எப்போ இவன் ஆர்டர் பிளேஸ் பண்ணுதானோ அப்போ தான் நடக்கு. இதுதான் கண்டினியூஸ் ஆஃபர் ஆர் ஸ்டாண்டிங் ஆஃபர். இதுக்கு 2 கேஸ் கொடுத்துருக்கேன். இனி கடைசியாக ஒன்று, எப்போ ஆஃபர் லேப்ஸ் ஆகுதுன்னு எதுக்காக சொல்லுதான்னு சொன்னால், அக்செப்டன்ஸ் கேன் பி மேட் எனி டைம் பிஃபோர் த ஆஃபர் லேப்சஸ். அப்போ ஆஃபர் எப்போல்லாம் லேப்சஸ் ஆகுதுன்னு செக்ஷன் 6 சொல்லுதாங்க. 1, நோட்டீஸ் ஆஃப் ரிவோகேஷன். ஏன் நான் கொடுத்த ஆஃபரை நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நோட்டீஸ் ஆஃப் ரிவோகேஷன், அப்போ அந்த ஆஃபர் கேன்சல் ஆயிரும். இவன் அக்செப்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது வரா செல்லாது. அதுக்கு முன்னால் செய்திருந்துருக்கணும். நோட்டீஸ் ஆஃப் ரிவோகேஷன் கையில் கிடச்சாச்சுன்னா ஈ கே நாட் அக்செப்ட் இட். அடுத்தது லேப்ஸ் ஆஃப் டைம் ஆர் ரீசனபிள் டைம். இந்த ஆஃபர் ஒன்லி ஃபார் 10 டேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஃபர் லேப்சஸ் ஆர் த 10 டேஸ் ஆர் த ஆஃபர் லேப்சஸ் அட் ரீசனபிள் டைம். ரீசனபிள் டைம்ங்கிறது என்னங்கிறது ஒவ்வொரு கேஸை பொறுத்தும் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்டை பொறுத்தும் கோர்ட்டு தீர்மானிப்பாங்க இது ரீசனபிளாக இல்லையா, நீ அக்செப்ட் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு.
அடுத்தது ஃபெயிலியர் டு ஃபுல்ஃபில் தி கண்டிஷன். இந்த ஆஃபர் கூட சில கண்டிஷன் கொடுத்துருக்கான், அதை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஆஃபர் லாப்சஸ். நீ ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணால் ஏன் ஸ்கூட்டரை உனக்கு 20,000 ரூபாய்க்கு தாரன்னு சொல்லுவான். அப்போது என்ன கண்டிஷன், ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லாமல் வந்து எனக்கு ஸ்கூட்டர் மட்டும்தான்னு கேட்க முடியாது, தெர் இஸ் ஏ கண்டிஷன். அந்த கண்டிஷனை இவன் செய்யாத வரைக்கும் ஆஃபர் இஸ் நாட் வேலிட். அல்ல, அதை அடுத்து டெத் அண்ட் இன்சானிட்டி இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமலும் சில விஷயத்தில் ஆஃபர் வந்து லேப்ஸ் ஆகிடும். டெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர், அந்த சப்ஜெக்ட் மேட்டரை இல்லாமல் போயிட்டுன்னா ஆஃபர் கேன்சல் ஆகிடுது. உதாரணத்துக்கு ஒரு வீடு விற்கேன்னு சொல்லுதான், ஒரு ஆஃபர் கொடுத்துட்டான் உனக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடை விற்கேன்னு. மழை வந்துச்சு, மழையில் வீடு அடித்து போயிட்டு, அப்போது தென் ஆஃபர் இஸ் கேன்சல்டு. அதே மாதிரி ரிஜெக்ஷன், நீ கொடுத்த ஆஃபரை ஒரு தடவை அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஏ வந்து பிக்கு ஆஃபர் கொடுத்தா அந்த வீட்டு 50 லட்சத்துக்கு வாங்கிக்கணும், அதெல்லாம் வாங்க முடியாது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃபர் இஸ் இஸ் ரிஜெக்டட். ஒன்ஸ் இட் இஸ் ரிஜெக்டட் த ஆஃபர் இஸ் நாட் வேலிட். அதுக்கு பிறகு வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால், என் வீட்டுக்காரர் சொன்னால் அதனால் எனக்கு அந்த வீடு தான் வேணும் அப்படின்னு கேட்டால் அது கிடைக்காது. அதனால் அதுவும் ரிஜெக்ஷன் ஆயிட்டுன்னா ஆஃபர் இஸ் இன்வேலிட். இன்னொன்று கவுண்டர் ஆஃபர். ஒரு ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய பொருளை இல்லை 900 ரூபாய்க்கு சொன்னான்னா 1000 ரூபாய்க்கு அவன் கொடுத்த ஆஃபர் கேன்சல் ஆயிடும். இதுதான் ஆஃபரை பற்றி பார்க்க வேண்டியது. ஒரு சின்ன விஷயந்தான், இன்னொரு தடவை கூட நம்ம கூட பார்த்துக்கலாம். ஆஃபர்னு சொன்னால் ஒருவனோட வில்லிங்னஸ் டு டூ சம்திங் ஆர் டு அப்சென்ட் ஃப்ரம் டூயிங் சம்திங். ஒன்று செய்ததுக்கு அல்லது செய்யாமல் இருக்கிறதுக்கு அடுத்தவனுடைய வில்லிங்னஸை கேட்டு வெயிட் பண்ணி நிற்கான். இதை கன்வே பண்ணணும், சிக்னிஃபைஸ் கிளிவினஸ் தெரிவிக்கும் எதா இவனோட விருப்பம் செய்யுது அல்லது செய்யாமல் இருக்குதா, அது எதுக்காக அடுத்தவனுடைய வில்லிங்னஸை கேட்டுக்கிடுறதுக்காக நிற்கான். இதான் ஆஃபர். இது வரைக்கும் பார்த்துருப்போம், இனி அடுத்ததில் நம்ம அக்செப்டன்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.